वर्कशीट नंबर 4 मैथमेटिक्स 9th स्टैंडर्ड पाकपरो रियल नंबर्स मल्टिपल चॉइस क्वेश्चंस ला फर्स्ट वन फाइंड द करेक्ट वन ऑफ द फॉलोइंग इदुकुरिया आंसर वंदु ऑप्शन बी क्वेश्चन नंबर 2 व्हिच वन ऑफ द फॉलोइंग इज करेक्ट ऑफ 4 डेसिमल प्लेसेस ऑफ 3.45 इन ऑप्शन ए 3.4545 इज द टर्मिनेटिंग And third question, if n root of x is equal to r, x is called as option C, radicand. Fourth question, the fractional index of root 2 of 64 power 3 is option B, 64 power 3 by 2. Question number 5. The value of 125 by 343 whole power of 2 by 3. இதுடிய answer option B 25 by 49. Sixth question. The radical form of the cube root of the number of squares in a chess board is option C. Seventh question. If a car owner paid rupees 1000 0.34 terminating for refilling petrol on the first day and rupees 999.34 baht for the second day, then find the total amount paid by him. Option A. Eighth question, the value of fourth root of 16 power minus 2 is option A, 2 power minus 2. Roman number 2, answer very shortly. Ninth question, find the fifth root of 32 by 243. இது வந்து fifth root of, இப்படி நம்ம எழுதிக்கணும், fifth root of 32 by 243 அப்படினு. இப்போ இத 32க்கு 243க்கு நம்ம LCM எடுக்கிறோம். இந்த LCM நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே. நான் இந்த மாதிரி நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா 32க்கு வந்து 2 வந்து 5 டைம்ஸ் வரும். அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. அதுக்கடுத்து 243க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 5 டைம்ஸ் வரும். அதையும் நம்ம இப்போ கீழே எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ரூட்டில் இருக்கிறத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2 power 5 அப்படின்னு நம்ம 2 வந்து 5 டைம்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 3 5 டைம்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ ரூட்டை வந்து நம்ம மேலே போட்டு வச்சுக்கலாம். இப்போ 1/5 மேலே கொண்டுட்டு வரப்போ நம்மளுக்கு ரூட் 5 இருக்கிறது 1/5 மாறிடும். அப்போது நம்ம 5 வந்து காமனாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 5 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வெறும் 2/3 இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. 10th question, find the value of cube root of 27 by 125 whole power minus 2 using fractional index வச்சு நம்ம இதை கொண்டுட்டு வரணும். ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த க்வெஸ்சன் எழுதிட்டாச்சு. இப்போ முன்னாடி சம்மில் நம்ம பண்ணமுல அந்த க்யூப் ரூட் அதாவது 3 ரூட்டை வந்து நம்ம 1/3 நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து உள்ளே இருக்கிற 27 125 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 power 3 வரும். அதாவது 3 வந்து 3 டைம்ஸ் வரும், 5 அது 3 டைம்ஸ் வரும். தென் இந்த 1/3 இந்த மைனஸ் 2 அதாவது ஹோல் பவராக இருந்துச்சுல அதையும் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டுட்டு வந்துக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பவர்ஸை. நெக்ஸ்ட் வந்து அதே டைரெக்ஷன்லேயே நம்ம செஞ்சு பண்ணிகிட்டே வரோம். இப்போ மிக்சிட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். அதுக்கடுத்து 3 கேன்சல் ஆயிரும் அண்ட் 3/5 - 2. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் வச்சு நம்ம இந்த ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஆன்சர் ஷார்ட்லி 11th க்வெஸ்சன், த காஸ்ட் ஆஃப் த பாரஸ்டமால் டேப்லெட் இஸ் ருபீஸ் 3.75 baht, ரெப்ரசன்ட் 3.75 on the number line up to 4 decimal places. இந்த நம்பரை நம்ம 4 decimal places வர வரைக்கும் அந்த நம்பர் லைனை யூஸ் பண்ணி நம்ம
ஃபோர் டெசிமல்ஸை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் நாம் -3 12 வரைக்கும் நம்ம, அதாவது 12 or 10 இது வரைக்கும் நம்ம ரேஞ்சில் நம்பர் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி லாஸ்டில் அந்த 3.7575 அந்த 4 டெசிமல் நம்பரை நம்ம கொண்டுட்டு வரோம். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் நம்பர் லைனில் 3.3 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமா, அதை 3.0 ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் நம்ம முடிச்சுக்கிறோம். 3 அப்புறம் 4 இந்த எக்ஸ்பேன்ஷனை நம்ம எடுக்கிறோம். அப்போ 4 முடிக்கணும், 3 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றனால செகண்ட் நம்பர் லைனை 3.0, 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, 4.0 இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிட்டாச்சு. இப்போது என்ன பண்ணுறோன்னா 2 டெசிமல் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 3.7 இருக்கா, அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். 3.7 3.8 வந்து எக்ஸ்பேன்ஷன் எடுக்கிறோம். அப்போ 3.7 ஸ்டார்ட் பண்ணணும், 3.8 முடிக்கணும். 3.71 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3.71, 3.72 இந்த மாதிரி கண்டினியூஸாக போய் லாஸ்ட்டில் 3.80 அவ்வளோதான். அதுக்கடுத்து இப்போ 3.75 நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்தோமா, இப்போ 3 நம்ம எடுக்கிறோம். அப்போ 3.75 அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனையும் 3.76 அந்த எக்ஸ்பேன்ஷனையும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 3.75 வந்து ஸ்டார்டிங்காகவும் 3.76 வந்து எண்டிங்காகவும் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், 3.751 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 3.752, 3.753 இந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கில் வந்து 3.760 இதோட நம்ம முடிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம எது எக்ஸ்பேன்ஷன் எடுக்கிறோம்னா 3.757 அதையும் 3.758 இதையும் வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷனாக எடுக்கிறோம். அப்போ நம்ம 3.757 அடுத்து 1 சேர்த்து 3.7571, 3.7572 இப்படியே கண்டினியூஸாக போய் லாஸ்டில் 3.75 3.7580 இதோட நம்ம முடிச்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருச்சு, நம்ம 4 வந்து கிடச்சிருச்சு. இதோட நம்ம ஆன்சர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, 3.7575 இதான் ஆன்சர் நம்மளுக்கு. அதாவது இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க நம்பர் லைன் அப் டு 4 வர வரைக்கும் நம்பர் லைன் போட்டு இதில் வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, நம்ம இதோட நம்பர் லைனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கொஷின் என்னென்னா இதே மாதிரி சிமிலரான ஒரு ஆன்சர் தான். 12th வந்து விஷுவலைஸ் த 0.436 ஆன் த நம்பர் லைன் யூஸிங் சக்சஸிவ் மேக்னிஃபிகேஷன். இதில் சக்சஸிவ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 0.41 இதில் ஸ்டார்ட் பண்ணி 0.50 வரைக்கும் நம்ம முடிக்க போகிறோம். பிகாஸ் 0.436 தான் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து சக்சஸிவ் மேக்னிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின், அதாவது இதுக்கு அடுத்த சக்சஸிவ்லேயே நம்மளுக்கு இந்த லைன் இந்த நம்பர் வந்துடும் அப்படின்றத வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளோட எக்ஸ்பென்ஷன் வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 0.43 வரை அந்த இதில் எக்ஸ்பென்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ 0.431 to 0.440 வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த பார்த்திங்களா 0.436 இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன். நம்மளுக்கு அந்த சக்சஸிவ் மேக்னிஃபிகேஷன் மூலியமாக நம்மளுக்கு இந்த இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஷீட் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ் கண்டினியூஸ் தான். இதில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த இரேஷனல் நம்பர், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் சூஸ் த ரேஷனல் நம்பர் வித் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன், ஆப்ஷன் பி 3/8. தேர்ட் கொஷின் த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1/7 இஸ் ஆப்ஷன் பி 0.4285
Then fourth question, state which of the following statement is true? Option D, root 5 is an irrational number. Roman number 2, answer very shortly. Write the following rational number with the denominator minus 30. இதில் வந்து மைனஸ் தேர்ட்டி டினாமினேட்டராக வர மாதிரி நம்மளுடைய இதை வந்து ரேஷ்னல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டூ ரேஷ்னல் நம்பரை கொடுத்துருக்காங்க, அது மூலமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2/3 இருக்குது, இதை வந்து நம்ம மைனஸ் 30 வரணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு 30 வரணும். ஸோ அப்போ 3 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 வரும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ 3 × 10 போட்டோம்னா நம்மளுக்கு 30 வரும். ஸோ 3 × −10 போட்டுக்கலாம், ஏன்னா −30 தான் நம்மளுக்கு தேவை. அப்போ டினாமினேட்டர் வந்து மைனஸ் தேவை அப்படின்றனால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், −10. அண்ட் 2 மேலே கீழே எதாவில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ மேலேயும் அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்கணும். ஸோ 2 × −10 / 3 × −10 ஆன்சர் வந்து −20 / −30. அவங்க கேட்ட மாதிரியே நம்மளுக்கு −30 டினாமினேட்டரில் கிடச்சிருச்சு. செகண்ட் வந்த் −3/5 = இதுக்கு என்ன, கீழே வந்து நம்மளுக்கு 30 வரணும். அப்போ 5 6 30, அப்போ −30 வரணும் அப்படின்றனால நம்ம −6 வந்து ஆட் பண்ணிக்கணும். மேலேயும் வந்து நம்ம −6 தான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கேயும் 3 மைனஸ் இருக்கும், 6 நம்மளுக்கு மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ −×- ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 × 6 = 18 + 18 5 × −6 − 30. இப்போ ஆன்சர் வெரிஃபை ஆயிடுச்சு. சிக்ஸ்த் கொஷின், ஃபைண்ட் த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 3/8. 3/8 டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ டிவைட் பண்ணிக்கிறோம், 8 3 வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். அண்டு இதோட 5 நம்மளுக்கு முடிஞ்சிருது. ஸோ அப்போ டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் 3 வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இது வெரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து செவன்த் வந்த் எக்ஸ்ப்ரெஸ் 2.14 இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q, வே பி க்யூ ஆர் இன்டிஜர்ஸ் அண்ட் க்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பியும் க்யூவும் இன்டிஜர்ஸாக இருக்கப்போ க்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2.14 = 2.14 / 100. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லெலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு டெசிமல் தள்ளி வந்துருந்துச்சுன்னா 10 நம்ம டிவைட் பண்ணிப்போம் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே 2 தள்ளி வந்து நம்மளுக்கு டெசிமல் வந்து 2 தள்ளி இருக்குது. ஸோ அப்போ 100 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2/14 வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் 2/14 / 100 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 50 107 வரும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு முடிஞ்சது, 107/50. இப்போ பார்த்தீங்களா, P/Q, பியும் க்யூவும் நம்மளுக்கு இன்டிஜர்ஸாகவே கிடச்சிருச்சு, க்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, இதுவும் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தேர்ட் ரோமனில் ஆன்சர் ஷார்ட்லி. 8th question, find 3 rational numbers between 1 and 2. 1 க்கும் 2 இடையில் இருக்கக்கூடிய 3 ரேஷ்னல் நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 நம்பர் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், 1 2. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து 3 நம்பர்ஸ் வரணும். இப்போ 1க்கு அடுத்த இது வந்து என்ன அப்படின்னா 1/4, அதாவது முக்கால் அப்படின்னு கால்னு சொல்வோம்ல, அதுதான். அதுக்கடுத்து 1/2 அரை, அண்ட் 3/4 முக்கால். அதுக்கடுத்து தான் 2 நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை நம்ம ஒரே ஃப்ராக்ஷனில் அதாவது ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போ 4 1s are 4 + 1 5 5/4. அதுக்கடுத்து 2 1s are 2 + 1 3/2. 4 1s are 4 + 3 7/4 ஆர் 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2. இந்த 3 தான் வந்து 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய 3 ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
9th question, find the value of x if root 32 divided by root x is equal to 4. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ரூட்டை வந்து நம்ம இந்த சைடு நம்ம கொண்டுட்டு வரப்போ 4 ஸ்கொயராக மாறிக்கிறோம். அப்போ 16, 32 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ எக்ஸை வந்து நம்ம இந்த சைடு வச்சுட்டு 16 நம்ம வந்து கீழே டிவைடிங்கில் நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போ 32 டிவைடட் பை 16 நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 10th question, write the following in ascending order. 10th question, write the following in ascending order. 3, root 2, 2, root 3, root 15, 4. இப்போ 3 root 2ன்னு இருக்குது. இப்போ 3 வெளியே இருக்கிறப்ப வந்து ஒன்ஸ் இருக்கும். இதே இது ரூட்குள்ளே இருக்கிறப்ப 3 வந்து ட்வைஸ் இருக்கும். அதை வெளியே எடுத்து வச்சோம்னா தான் ஒன் ஆகும், ஒன்ஸ் வந்து நம்ம போடுவோம். அப்போ இந்த 3 வந்து உள்ளே கொண்டுட்டு வரப்ப நம்மளுக்கு டபுள் டைம் இருக்கும். ஸோ அப்போ 3 × 3 × 2 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 18. இப்போ 2வையும் வந்து உள்ளே கொண்டுட்டு வரோம் ரூட்குள்ளே. அப்போ 2 டைம்ஸ் ஆகும், 2 × 2 × 3 12. இப்போ ரூட் ஃபிஃப்டீன் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதை அந்த ஆன்சரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 4, ரூட் 4 வந்து நம்ம ரூட் 4 வந்து நம்ம மாற்ற போகிறோம். அப்போ ரூட்குள்ளே இருந்துச்சுன்னா அதை டபுள் டைம்ஸ் நம்ம பண்ணுவோமா, 4 × 4 அப்போ ரூட் 16. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரூட் ஃபார்ம்லேயே வந்து கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போது இதுக்குரிய அசெண்டிங் ஆர்டர் 2 √3 ரூட் 15 4 √3 √2 இதான் ஆன்சர். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரியல் நம்பர்ஸ் ஒர்க் ஷீட் வந்து நம்ம முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.